ஹலோ, இன்னைக்கு நம்ம மசால் வடை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஒரு கப், இது ஒரு 4 hours ஊறியிருக்கு தண்ணியில். ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு, ஒரு இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கு, கரம் மசாலா கொஞ்சம், உப்பு, பச்சை மிளகாய் 2. இப்போ கடலைப்பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சிடலாம், மிச்சத்தை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். பொரிக்க தேவையான எண்ணெய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிடலாம். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இது வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதில். இதை நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி இருத்துடணும், தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த கடலையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கால் ஸ்பூன் கரம் மசாலா, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லாம் கலந்துட்டோம். இப்போ இது போல் உருண்டை பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணி கையில் வந்து இது மாதிரி வடையாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். இப்போ எல்லா வடையும் பொரிச்சுக்கலாம். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும். கொஞ்சம் வெந்த பின்னாடி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வேக வைங்க. இப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு தட்டில் பேப்பர் டவல் போட்டு அதில் எடுத்துடலாம். இப்போ இதே போல் எல்லா வடையும் வந்து போட்டு நம்ம சுட்டுடலாம். மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் வடை. உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. எங்களோட ரெசிபீஸ் பார்க்குறது எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.